வெல் டன். எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன்ஸுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சம், சம்னா ஒரு ரெண்டு மூணு நம்பரை கூட்டுறது பேருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சம் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்ட்டு, எனக்கு ரேஞ்சை செலக்ட் பண்ணோம்னா அதில் எத்தனை இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது கவுண்ட். ஆவரேஜ் அப்படின்னா சம்மை கண்டுபிடிச்சி டிவைடட் பை எத்தனை நம்பர் இருந்துச்சோ அதால் வகுத்தோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி மினிமம் நம்பர் என்ன, மேக்ஸிமம் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மின் மேக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சில காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன்ஸை நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா ஒரு செல் ரேஞ்ச் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ எப்படி செல் ரேஞ்சை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம ஒரு சாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன வேணும், இதனுடைய டோட்டல் வேணும், இதில் எத்தனை நம்பர் இருக்குன்றது எனக்கு கவுண்ட் வேணும், இதில் எது மினிமம் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வேணும், மேக்ஸிமம் இதில் இருக்கிறதுல எது மேக்ஸிமமோ அது இங்கே வரணும், இதனுடைய ஆவரேஜ் இங்கே வரணும். எப்படி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவல் போட்டு சம் ஆஃப் அப்படின்னு இங்கே போடுறேன். இப்போ பாருங்கள், சம் ஆஃப்னு போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, D4:D7. இல்லை நான் இன்னும் கூட இப்போவே என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் அடிச்சுட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா இதனுடைய சம் என்னவோ அது வருது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது 150 வருது. ஸோ இந்த இடத்துல வர்றது கரெக்டு. இதே மாதிரி கவுண்ட், கவுண்ட் ஆஃப் இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள் எத்தனையில் வேல்யூ இருக்குது, 4 தான் வேல்யூ இருக்குது, மீதி 2 எம்டியாக இருக்குது. அப்போது இங்கே 4 வந்துருச்சு. அதே மாதிரி மின் ஈக்குவல் அடிச்சுட்டு மின்னு டைப் அடிச்சுட்டு இதில் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி க்ளோசிங் ப்ராக்கெட் அடித்து என்ட்ரு அடிக்கிறேன். இதில் இருக்கிறதுலே மினிமம் நம்பர் என்னன்னு வந்துருச்சு. அதே மாதிரி மேக்ஸ் ஆஃப், இதில் இருக்கிறதுலையே எது மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம். ஸோ இதனுடைய டோட்டல் பண்ணி ஆவரேஜ் என்ன வருதுன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் பாருங்கள், ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆவரேஜ் ஆஃப் நான் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் 45, இப்போ 45 அடித்த உடனே இங்கே பாருங்கள் ஆவரேஜ் மாறுது. இதே 13 போடுறேன், இப்போ மினிமம் நம்பர் பாருங்கள் 13 மாறிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடுறேன், ஸோ 2 போடுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடுச்சு. பாருங்கள், 45:12 பாருங்கள் வந்துடுச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த காலத்துக்கு எகெயின் டோட்டல் வேணும், கவுண்ட் வேணும், இது வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அப்படியே ஹரிசான்டலாக இழுத்தோம்னா டோட்டல் வந்துருச்சு, கவுண்ட் வந்துருச்சு, மினிமம் பாருங்கள், ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இதை ட்ராக் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஒவ்வொரு காலத்துக்கும் நான் ஃபார்முலாவுக்கு இது பண்ணி டைப் அடிச்சிட்ருக்க தேவையில்லை. ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோன்னா அப்படியே எல்லா காலத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்கள், ஸோ எனக்கு தனியாக இது என்னன்றது தெரியுது இல்லைங்களா. ஸோ இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஆப்ரேஷன்ஸ், இது வந்து எவ்வளோ ஈஸியாக நமக்கு நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் இந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸாலாம் நம்ம போக மாட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன்ஸினோடைய நம்மளுடைய பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ இந்தளவுக்கு எக்ஸலில் ஃபெசிலிட்டி இருக்குது, அது நீங்கள் உபயோகப்படுத்திக்க தெரியணும். ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.